Hello friends, welcome to Eeroda Ammachi Samayal. This is our வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான ஈஸியான ஹோட்டல்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு பிரான் பிரியாணி. நம்ம வீட்லயே நல்ல சிம்பிளா எப்படி வந்து ஈஸியா செஞ்சிரலாம்ன்றத பாப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள் எல்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கங்க. அப்படியே Facebook, Instagram, ShareChat ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பிரான் பிரியாணி செய்யறதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு அரை கிலோ அளவுக்கு பிரான் வாங்கிட்டு வந்து இந்த குடல் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதாவது நடுவில் இருக்க இந்த குடல் எல்லாம் இந்த இடத்துல இப்படி ஒரு கையை அடிச்சு இப்படி கிழினோம்னா இந்த மாதிரி வரும். இதை எடுத்து இந்த குடல் உள்ள இருக்க குடலை எடுத்துடணும், ஏன்னா அதுல மண்ணெல்லாம் இருக்கும். அதனால அதெல்லாம் எடுத்துட்டு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா டீஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இந்த பிரான்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. டீஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ முத எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி நல்லா பரட்டிக்கலாம். இதுலயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், கால் ஸ்பூனோட கம்மியா ஜீரகத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் பவுடர் போட்டுக்கலாம். நல்லா பிரட்டிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம். தெளிச்சு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் இந்த அளவுக்கு இருந்தா போதும். இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு தட்டை மூடி வச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு மசால் வந்து எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்ப்போம். பாருங்க, 25 கிராம் அளவுக்கு இஞ்சியும் 25 கிராம் அளவுக்கு பூண்டும் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். 2 பட்டை சின்ன பீஸ் தான் போட்டிருக்கேன். 4 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். புதினாவும் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இப்போ எல்லாமே வந்து என்ன பண்ணலாம், நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். 1-2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். அதுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பாருங்க, நம்ம பிரட்டி வச்சது இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொறிச்சுட்டு நம்ம பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா பொறிஞ்சு வச்சு எடுத்துடலாம். பாருங்க, இப்போ நான் வந்து பிரான்லாம் பொறிச்சு எடுத்துருக்கேன். இதே மாதிரி எல்லா மசாலும் போட்டு பரட்டி இருக்கிறது எல்லாமே எடுத்து நல்லா பொறிச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க, சூப்பராக எல்லா பிரான்ஸையும் நான் வந்து நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி பிரியாணி செய்யலாம்னு பார்ப்போம். இந்த பிரான்ஸ்லாம் பொறிச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். பாருங்க, இந்த டீஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இதில் 2 பிரியாணி எல்லாம் சின்னதாக இருக்குது, அதனால் 2 போட்டுக்கிறேன். அப்புறம் 2 பீஸ் பட்டை போட்டுக்கிறேன். 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 கல்பாசி, அண்ணாச்சி முக்கில் பாதி, இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் நல்லா கீறிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதில் 2 பெரிய வெங்காயமாக நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பாருங்க, இதுலேயே என்ன பண்ணலாம், 10 புதினா இலையை எடுத்து இந்த மாதிரி எண்ணெயிலேயே போட்டுடலாம். நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். பாருங்க, டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு தகுந்த அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கலாம். பாருங்க, இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ப்ரான்லாம் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். பாருங்க, இப்போ அதை நல்ல ப்ரான்ஸ்லாம் போட்டு நல்லா வரக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கோம் இல்லைங்களா, ஜீரக சம்பா அரிசி 1/2 கிலோ அளவுக்கு நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு இப்படி போட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா சார் எடுத்து வச்சிருக்கேன், விதை இல்லாமல் நம்ம ஊற்றிக்கலாம்.
பிறக்கி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் 2 டம்ளர் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்துக்கேன் இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும் 1 2 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ மீதி இருக்க கொத்தமல்லியையும் புதினாவையும் நம்ம பிச்சு போட்டுறலாம் कुकर मूड़े मूड़ेल रे विसल वे रे निषं स्लो पड़ी वचिड़ें वैसेटी सद ना पुल पुल ना वंदर वंद उट इम्क नमुक एपयेमें कुर वो मेल अकाली वंगमे मुदंकना अब इंजीं प्रयाणी परटी पाती अड़े पाती कुलयाम ना उद्रि उद्रिया प्रयाणी वो जम्मू ना कमुके பாக்கறதுக்கும் பாருங்க நல்ல சாஃப்ட்டா ரொம்ப நல்லா இருக்கு சாதம் பாருங்க எவ்வளவு நல்ல உதிரி உதிரியா சூப்பரா வந்திருக்கு இது ஆறனதுக்கு அப்புறம் ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு இப்போ இத எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இதுக்கு நல்ல ஒரு தயிர் வெங்காயம் ஒன்னு இந்த மாதிரி ரைத்தா ஆனியன் ரைத்தா ஒன்னு செஞ்சு வெச்சுக்கலாம் செஞ்சு வச்சிட்டு நம்ம வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் இதே மாதிரி பிரான் பிரியாணியை செஞ்சுட்டு அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படினாங்கனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்திராம கமெண்ட்ஸ் பண்ணுங்க Thank you for watching Eroda Amachi Samayal. Thank you.